ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கஞ்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரைஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். சிறுதானியம் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியான இந்த ரைஸை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் என்ட்ரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க, இன்றைக்கி வரகரிசி யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியாக சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன். எடுத்து இதை நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிட்டேன் அதை சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு 2 தக்காளியில் டேஸ்ட்டாக சேர்த்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நான் இன்னைக்கு அரைச்சி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா தான் நல்லா வதங்கட்டும் இந்த எண்ணெயிலேயே. இப்போ நல்லா வதங்கி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த வரகரிசியை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரில் 1 விசில் விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு 7-10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வரகரிசியில் செஞ்ச தக்காளி சாதம் நமக்கு ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.